பாண்டவர்கள் ஏகசக்ராவில் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். அவர்கள் வேத பாடங்களை பற்றி படிப்பதில் நாட்களை கழித்தனர். ஓர் நாள் வேதவியாசர் பாண்டவர்களை சந்தித்தார். நீங்கள் பாஞ்சால தேசத்துக்கு செல்லுங்கள். அங்கே இளவரசி திரௌபதியின் சுயம்வர திருமணம் நடக்கவிருக்கிறது. அதில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். கௌரவர்களை அழிப்பதற்காகவே பிறந்த திரௌபதியை நீங்கள் அடைய வேண்டும். அப்படியென்றால் நாம் உடனே அங்கு செல்வோம். அன்றிரவு அனைவரும் அர்ஜுனன் கூறியபடி புறப்பட்டார்கள். அவர்கள் கங்கை நதிக்கரையை அடையும் பொழுது அந்த நேரம் காந்தர்வ மன்னன் அங்கபர்ணாவும் அவன் மனைவியும் ஆற்றில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பாண்டவர்களை பார்த்தனர். இந்த இடத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு என்ன தைரியம்? கங்கை நதி கந்தர்வர்களுக்குத்தான் சொந்தம் என்று உங்களுக்கு தெரியாதா? பலமிழந்தவர்கள் வேண்டுமானால் உன் பேச்சை கேட்பார்கள். ஆனால் எங்களுக்கு உன்னை எதிர்ப்பதற்கு தேவையான பலம் இருக்கிறது. அர்ஜுனனின் வார்த்தைகள் அங்கபர்ணாவை கோபப்பட வைத்தது. அங்கபர்ணா மரண அம்புகளை தொடுக்க ஆரம்பித்தான். அது மிகப்பெரிய போரானது. குந்தி காந்தர்வ அரசனை விட்டுவிடும்படி அர்ஜுனனை கேட்டுக்கொண்டாள். அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அங்கபர்ணா அர்ஜுனனுக்கு சகினி என்ற தனி சக்தியை அளித்தான். பின்பு பாண்டவர்கள் தௌமியா முனிவர் ஆசிரமத்தை அடைகின்றனர். நீங்கள் குலகுரு பொறுப்பை ஏற்று இந்த பாஞ்சால தேசத்தில் எங்களுடனேயே இருக்க வேண்டும். தௌமியா அவர்களுடைய குருவாக தன்னை ஏற்றுக்கொண்டதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அதோடு சுயம்பரத்திற்கும் போனார். பாண்டவர்கள் குந்தி மற்றும் தௌமியாவுடன் நகரை அடைந்தார்கள். நகரம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. பல அரசர்களும் இளவரசர்களும் அந்த வைபவத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்களில் கிருஷ்ணாவும் பலராமனும் இருந்தார்கள். அந்த அரங்கத்தில் இருந்த அத்துணை இளவரசர்களும் தயாரானார்கள். பாண்டவர்கள் பிராமணர்களிடையே இருந்தார்கள். திரௌபதி கையில் மாலையுடன் நின்று கொண்டிருந்தாள். திரௌபதியின் சகோதரன் திருஷ்டத்யுமன் வெளியே வந்தான். அந்த அரங்கத்தின் உயரத்தில் ஒரு சுழல் தட்டு வைக்கப்பட்டுள்ளது. இளவரசர்களே, கவனியுங்கள், இது வில், இவைகள் அம்புகள். மிக வேகமாக சுழலும் மேலே பொருத்தியிருக்கும் விசையுடைய சக்கரத்தின் மத்தியில் நிலையில்லாமல் சுழன்று கொண்டிருக்கும் மீனாகிய இலக்கு இது. அந்த மீனின் கண்களில் படும்படியாக யார் கனையெய்வாரோ அவருக்கே எனது தங்கை திரௌபதி உரியவளாவாள். பல மன்னர்களும் இளவரசர்களும் இலக்கை அடைய முயற்சி எடுத்தனர். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. அவர்களது தோல்வியைக் கண்ட கர்ணன் தனது கணையில் ரோஜா மலரை வைத்து தொடுக்க ஆரம்பித்தான். அப்பொழுது, நான் ஒரு தேரோட்டி மகனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அதை கேட்ட கர்ணன் கோபத்தோடு வில்லை கீழே போட்டுவிட்டு பின்னோக்கிச் சென்றான். அதன் பிறகு எல்லா அரசர்களும் இளவரசர்களும் தோல்வியுற்றனர். அப்பொழுது பிராமணர்களிடையே இருந்த அர்ஜுனன் எழுந்தான். இந்த இளைஞனை பார்த்தால் வெற்றி அடைவான் என்று தெரிகிறது. வல்லமை கொண்ட சத்திரியர்களே தோல்வியடையும் போது எவ்வாறு ஒரு பிராமணன் வில்லை கையாள முடியும்? அர்ஜுனன் தன் வில்லை எடுத்து தொடுத்தான். பின் ஐந்து கணைகளை பொருத்தி குறிப்பார்த்து இடைவாயிலாக இலக்கை அடைந்தான். அரசர்கள் வியப்படைந்தனர். பிராமணர்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர். மன்னர்கள் ஆயுதங்களை எடுத்து பாண்டவர்களை தாக்க தொடங்கினார்கள். அர்ஜுனனும் பீமனும் அவர்களுக்கு நிகராக சண்டையிட்டனர். கடைசியாக அரசர்கள் அனைவரும் தோல்வியடைந்து அவரவர் அரசவைக்கு திரும்பினார்கள். பாண்டவர்கள் திரௌபதியை அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். குந்தி வீட்டின் உள்ளே அமர்ந்திருக்கிறாள். அம்மா, நாங்கள் வெற்றியடைந்தோம். விலை மதிக்க முடியாத ரத்தினத்துடன் வந்திருக்கிறோம். அவர்களை பார்க்காமலேயே, புத்திரர்களே, நல்லது செய்தீர்கள். உங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அதன் பிறகுதான் குந்தி திரௌபதியை பார்த்தாள். ஐயோ, என் வார்த்தைகள் எப்படி உண்மையாகும்? சொல் தர்மபுத்திரரே. அர்ஜுனா, திரௌபதி உன்னால் தான் கிடைத்தாள். ஆகையால் நீ அவளை திருமணம் செய்து கொள்வதுதான் சரியானது. நீதான் மூத்தவன், உனக்குத்தான் முதலில் திருமணம், பின் பீமா, பிறகு நகுலன், சகாதேவன். இதை யோசனை செய்து எது சரியோ அதை செய்.
யுதிஷ்டர் சிறிது யோசனைக்கு பின், நமது குரு வேதவியாசர் திரௌபதி நாம் ஐவருக்கும் மனைவியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அவர் சொற்படி திரௌபதி நம் ஐவருக்கும் மனைவியாக இருக்க வேண்டும். சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்க கிருஷ்ணனும் பலராமனும் அங்கு வந்து குந்திக்கு மரியாதை செலுத்தினார்கள். அரசர் திரௌபதி பாண்டவரை பற்றி கேள்விப்பட்டு அவரது ஆட்சிக்குட்பட்ட நாட்டிற்கு அழைத்தான். குந்தியின் சொற்படி அவருடைய மகள் திரௌபதியை பாண்டவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். ஒவ்வொரு இளவரசருக்கும் தங்கம், தேர், யானைகளும் பரிசாக கொடுத்தான். பாண்டுவின் மைந்தர்கள் இப்பொழுது நல்ல நிலையிலும் வசதியாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் மகிழ்ச்சியாக பாஞ்சால தேசத்தில் வாழ்ந்து வந்தனர்.